வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் நயன்தாரா நடிச்சு அஸ்வின் சரவணன் டைரக்ஷன் வந்திருக்க கனெக்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன வழக்கமாக இதை நேரில் தான் பண்ணுவோம். அம்மா என்ன சவுண்ட் அது? போ கூட இருக்கிறது நம்ம அம்மா இல்லை அம்மா எங்கம்மா? கனெக்ட் இந்த படத்துல டைரக்டரான அஸ்வின் சரவணன் ஏற்கனவே மாயா, கேம் ஓவர் இந்த மாதிரி ரெண்டு ஹிட் படங்கள் எடுத்திருக்காரு. ரெண்டு படமே டெக்னிக்கலி ரொம்ப தரமான படம். ஸ்க்ரீன் பிளே, ஃபோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக்லாம் ரொம்ப தரமாக இருக்கும். என்னதான் அந்த படத்துக்குள்ள கதைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் படம் நிச்சயம் ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதில் எனக்கு பர்சனலாக மாயா படத்தை விட கேம் ஓவர் படம் பிடிச்சிருந்தது. அந்த டைரக்டர் தான் இந்த கனெக்ட் படம் எடுத்து வச்சாரா அப்படின்ற டவுட் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்தது. காரணம் அந்த ரெண்டு படங்களை கொடுத்த ஒரு திருப்தி இந்த கனெக்ட் படம் எங்கே ஏற்படுத்தலை. என்னதான் இந்த படம் இந்த எக்ஸாசிஸ் படத்துடைய அப்பட்டமான காப்பினாலும் ஒரு முழு நல்ல படத்தை பார்த்த திருப்தி நம்மளுக்கு ஏற்படலை. அதுக்கு காரணம் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு படம் மாதிரியே இல்லை. ஏதோ அந்த கொரோனா காலகட்டத்தில் 1.5 வருஷம் வீட்டுக்குள்ளே சும்மா இருக்க முடியாமல் நாமளும் எதனா பண்ணலாம், யோசிக்கலாம், வீட்டுக்குள்ளே கேமரா வச்சு ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு வேணும்னே திங்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் அமைக்கி இந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்குது. அவங்க இப்படி டைம் பாஸ்க்கு எடுத்த படத்தை தான் நயன்தாரா போர்வையில் வச்சு நம்ம தள்ள கட்டி விட்டுருக்காங்க. என்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி இது ஒரு தரமான பேய் படம் தான் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் படம் முடியும் போது என்ன படமும் இது ஒரு 4-5 இடத்துல உண்மையிலேயே பயப்படுற மாதிரி சில ஜம்ஸ்கார்ஸ் இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போது அந்த 5 சீனில் எல்லோரும் கொஞ்சம் பயப்படுறாங்க தான். மொத்தமாக அந்த 5 சீனுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டா கூட இந்த படம் ஒரு 98 நிமிஷம் ஓடுது. அதை தவிர்த்து இந்த படம் பூராவுமே பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நயன்தாரா, சத்யராஜ், அனுப்பும் கார் இவங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளத்தை மட்டும் கால்குலேட் பண்ணாமல் இந்த படத்தோட பட்ஜெட் என்ன ஆகும்னு கணக்கு போட்டு பார்த்தா முழுசாக ஒரு 10 லட்சம் கூட வராது. அப்படி ஒரு சின்ன பட்ஜெட் படம். இதுக்கு ப்ரொடியூசரும் நயன்தாரா தான். இப்படி ஒரு சின்ன ப்ராஜெக்டை கையில் எடுத்து நல்லா வியாபாரம் பார்த்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை போடுறதுக்கு 15 கோடி வாங்கியிருக்காங்களாம். 10th தேட்டர் ரிலீஸ் வேறு. ஒரு அளவுக்கு ஒரு சுமாரான ஓபனிங் இந்த படத்தை இப்போ கிடச்சிருக்கு தான். ஸோ விக்னேஸ்வரன் நயன்தாராவும் இந்த கொரோனா காலகட்டத்திலையும் சும்மா இல்லாமல் உக்காந்த இடத்துலையே ஒரு நல்ல லாபம் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த படம் மூலமாக மக்களுக்கு என்ன புரிய வருதுன்னா பல கோடிகளுக்கு அதிபதியான இவங்க ரெண்டு பேருமே லாக்டவுன் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அங்கேயும் அறிவுபூர்வமாக ஏதாச்சும் பண்ணி சேஃபாக காசை பார்த்துடணும் அப்படின்னு இருந்தாங்க பார்த்தீங்களா. இதை எல்லாரும் கற்றுக்கணும். மறுபடியும் சைனாவில் கோவிட் பயங்கரமாக பரவுதான், மீண்டும் இந்தியாவில் லாக்டவுன் போட வாய்ப்பு உள்ளதுன்றாங்க. ஸோ இப்போவே எல்லாரும் ப்ரீ பிளான் பண்ணிக்கங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டிலே உட்காந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்து கற்றுக்குங்க. மற்றபடி இந்த படத்துக்குள்ளே பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு படமானு கேட்பேன். நூற்றுக்கணக்கான படங்களில் அடித்து துவச்ச அதே சீன்ஸே வச்சு ஒரு படத்தை எடுத்து நம்மளை முட்டாளாக்க முயற்சி பண்ணாங்க பார்த்தீங்களா. அதனால் எனக்கு கொஞ்சம் காண்டாகவும் ஆகுது. விக்னேஷ்வரனும் நயன்தாராவும் எப்படி ஜித்தா இருக்குது பாத்தீங்களான்னு பொறாமையாகவும் இருக்கு. இந்த படத்துல முதல் ஒரு 1/2 hour எக்ஸாக்டா கோவிட் லாக்டவுன் சிச்சுவேஷன்ல என்ன மனநிலையில மக்கள் இருந்தாங்களோ அதை பிரதிபலிக்கிறாங்க. தெரிஞ்ச தெரியாம படம் பார்க்குற மக்கள் அந்த விஷயத்து மேல ஈஸியா கனெக்ட் ஆயிடுறாங்க. ஆனா இந்த படத்தை கனெக்ட்னு சொல்லி ஒரு பேய் படத்தை காட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்டே ஆகல. ஆரம்பத்துல பேய் படம் மாதிரி போனாலும் போக போக நெட்ஒர்க் ஸ்லோல சுத்திக்கிட்டே ஹேங் ஆயிடுது. மொத்தத்தில் இந்த படம் முடியும்போது இதெல்லாம் ஒரு பேய் படமா, ஒரு நல்ல பேய் படம் நினைச்சாலும் தியேட்டருக்குள்ள வந்தோம். அதுவும் லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம்லாம் எக்ஸாசிஸ் படத்தை அப்படியே காப்பி பண்ணி ஸ்பூஃப் பண்ண மாதிரி இருக்குது. அதை அப்படியே இங்கே எடுத்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன? யாருமே அதை பார்த்துருக்க மாட்டான்னு நினச்சி எடுத்திருக்காங்களா, இல்லை அதை விட பயங்கரமான எடுத்துக்காட்டான்னு எடுத்திருக்காங்களா, இல்லை அதை கலாச்சி எடுத்திருக்காங்களான்றது அந்த படத்தை எடுத்தவங்க தான் வெளிச்சோம். இந்த படத்தை எடுத்தவங்க அந்த 20 மினிட்ஸ் தான் இது பேய் படம்னு காட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த 20 நிமிஷம் மட்டும் க்ரியேட்டிவாக வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு சுமாரான படம்ன்ற பேர் எல்லாருக்கிட்டையும் வாங்கியிருக்கோம். இப்போயும் இந்த படத்தை ஒரு அட்டர் ஃப்ளாப் படம் வேஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ண காசை விட பல மடங்கு லாபம் பார்த்தாச்சு. இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸும் யாரும் இந்த படத்தை பெருசாக திட்டிட்டு போகலை. உண்மையாக சொல்லணும்னா லத்தி படத்தை விட இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் போகிறாங்க. ஸோ அதான் இந்த படத்தோட ரிசல்ட். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்குறானா? பல ஹாலிவுட் படங்களை பார்த்தவங்களா நீங்கள்? அப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு 10 மார்க் கூட கொடுக்க மாட்டீங்க. அப்படிலாம் வெளி உலக அறிவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற ஆளா நீங்கள்? அவங்க மட்டும் போனால் போகிறேன்னு இந்த படத்துக்கு 130 மார்க் கொடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் நீங்கள் டிக்கெட் கொடுக்குற காசுக்கு முக்காவாசி லாஸ் தான். இந்த கனெக்ட் படத்தை ஒரு நல்ல தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பயத்துக்கு உண்டான ஃபீல் கிடைக்கும். இந்த படத்தில் போட்ட எஃபர்ட் உங்களுக்கு புரியணுவானுங்க. உண்மையாக இந்த படத்தை பெருமையாக பேசுகிறவங்களாம் போய் பொய்யாக புழுகிறான்னு அர்த்தம். அவனும் காசு வாங்கிட்டு நம்மளை ஏமாத்துறான்னு தான் அர்த்தம். வெறும் 5 சீனுக்காக 200 ரூபா செலவு பண்ணணும்னா தாராளமாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஏமாந்துட்டு வாங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும். அந்த ஆள் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அங்கே ஒரு இலவும் கிடையாது, அதுக்கு தான் சொல்கிறான் இல்லையா?